கேங்மேன் பணி வழங்க கோரி அரசின் கவனத்தை ஈர்க்க போராடிய தமிழக இளைஞர்கள் மேல் பதிந்த வழக்குகளை திரும்பப் பெறவும், அவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்கிடவும் விடியாதிமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாண்புமிகு அம்மாவின் அரசில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் களப்பணி செய்வதற்கு தேவையான உடல் தகுதி உள்ள ஆட்கள் தேவைப்பட்டதால் கேங்மேன் என்ற புதிய பணியிடம் தோற்றுவிக்கப்பட்டது. அதன்படி கேங்மேன் பதவிக்காக 2019 உடற்கூறு தகுதி தேர்வினை 100% நேர்மையுடன் அம்மாவின் அரசு நடத்தியது. இந்த தேர்வை எதிர்த்து அப்போதைய எதிர்க்கட்சிகளும் அவர்களை சார்ந்த தொழிற்சங்கங்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டன. கேங்மேன் பணியிடங்களுக்கான உடற்கூறு தேர்வு முழுமையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டதையும் 100% நேர்மையுடன் நடைபெற்றதையும் அம்மாவின் அரசு விளக்கமாக எடுத்துக் கூறியதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் கேங்மேன் தேர்வுக்கு விதித்த தடையாணையை ரத்து செய்தது. நீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்து அம்மாவின் அரசு கேங்மேன் பணியிடங்களுக்கான நபர்களை தேர்வு செய்யும் பணியினை வெளிப்படையாக நடத்தியது. கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு அம்மாவின் அரசு 22/2/2021 அன்று 9613 நபர்களுக்கு கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்கியது. தொடர்ந்து 5237 நபர்களுக்கு கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருந்தபோது 2021 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலுக்கான உடனடி அமலுக்கு வந்ததால் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவில்லை என திமுக அரசு பதவியேற்றவுடன் அம்மா அரசால் கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான 5237 நபர்கள் தங்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டி அமைதியான முறையில் பல போராட்டங்களை நடத்தி விடியாதிமுக அரசின் கவனத்தை ஈர்த்து வந்தனர். அவர்களது தொடர் போராட்டத்தை அடுத்து தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்காக ஒரு கமிட்டி அமைத்து முடிவு எடுக்கப்படும் என்று அறிவித்தார். கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் முடிவு மின்சார வாரியத்தின் முழு பெஞ்சிற்கும் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகும் தங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்காமல் வீண் காலதாமதம் செய்வதாக போராடியவர்கள் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் தெரிய வருகின்றன. மேலும் 10/5/2023 அன்று மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்சாரத்துறை பணியாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தையின் போது அனைத்து தொழிற்சங்க கேங்மேன் பணியிடங்களுக்கு தேர்வான அனைவருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அப்போதைய மின்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான அனைவருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்குவதாக உறுதியளித்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அமைச்சர் கூறியபடி இன்று வரை தங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாததால் தங்களது கோரிக்கையினை முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் கடந்த 20/9/2023 அன்று கொளத்தூரில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு கேங்மேன் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட சுமார் 800 விடுபட்ட கேங்மேன் பணிகளுக்கான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது காவல்துறை அவர்களை கைது செய்தது. மேலும் போராடிய அனைவருக்கும் சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும், அதற்கான பணிகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும், இவ்வாறு அமைதியான வழியில் போராடிய தங்களுக்கு காவல்துறை சம்மன் வழங்கினால் தங்களது எதிர்காலமே பாழாகிவிடும் என்றும், அரசு வேலை மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு பறிபோய்விடும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிய வருகின்றன. மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 2017 எனது தலைமையிலான அம்மாவின் அரசு பதவியேற்ற நாளிலிருந்து அம்மா ஆட்சியின் இறுதி நாள் வரை ஆர்ப்பாட்டம் போராட்டம் என பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றன. இப்போதுள்ள அதே காவல்துறைதான் எங்களது ஆட்சியிலும் இருந்தது. ஆனால் அம்மாவின் அரசு அனைத்து போராட்டங்களையும் சட்டப்படி கையாண்டது. யார் மீதும் பழிவாங்கும் நோக்கத்தில், குறிப்பாக போராடிய இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசு ஈடுபடவில்லை.
திமுக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சரின் தொகுதியிலேயே கேங்மேன் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு சுமார் 800 விடுபட்ட கேங்மேன்கள் போராட்டம் நடத்திவிட்டார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு சம்மன் வழங்க முயற்சிக்கும் திமுக அரசின் காவல்துறை அம்முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தங்களது எதிர்காலத்திற்காக போராடும் இளைஞர்களுடைய வாழ்வினை வலியாக்கும் எந்தவித முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறையை வலியுறுத்துகிறேன். மேலும் கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான 5237 இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்க விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன்.